என்னை பரலோகம் 50% நீதிமானை பார்க்க முடியாது. பரலோகம் என்னை 50% வெற்றி பெற்றவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு 50% வெற்றி அடையவில்லை, அவர் 100% வெற்றி அடைந்திருக்கிறபடியினால் பரலோகம் என்னை 100% வெற்றி பெற்றவனாய்த்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வெற்றியிலும் I am included. கை தட்டுங்க அவருக்கு. அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள he is included. புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு தேவன் 4000 கொடுப்பதற்கு, அவனுக்கு தேவன் 2000 கொடுப்பதற்கு, அந்த 2000 தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப என்கிட்ட இருக்க 2000 ஏன் 2000 இல்ல, இது அவன் 2000 கையத்தட்டது. தேவன் உங்களுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இல்லை, நீங்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கும் சேர்த்துதான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. கையத்து புரிஞ்சுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சுக்காங்க. நேற்று கர்த்தர்கிட்ட ரெண்டு பேர் மாசம் ஃபுல்லா ஃப்ரீயா பேசுறதுக்கு அன்லிமிட்டடு என்னது கால்ஸ், ஃப்ரீ கால்ஸ் அந்த அந்த ஸ்கீம் எடுத்துட்டா ரெண்டு பேரும் விடிய 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 நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசிகிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் எடுத்தால் போதும்? ரெண்டு பேர் எடுத்த தேவையில்லை, ஒருத்தன் எடுத்தால் போதும். கைத்தட்டு கொஞ்சம் அவருக்கு. புரிஞ்சவங்க அல்லையிலேயா சொல்லுங்கள், நான் சொல்கிற புரிஞ்சவங்க அல்லையிலேயா சொல்லுங்கள். ரெண்டு பேர் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒருத்தன் அன்லிமிட்டட் ஃப்ரீ கால்ஸ் எடுத்தால் போதும். முட்டாள்தனமாக ரெண்டு பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவன் ஃப்ரீ கால்ஸ் இருக்கனால இவன் கால்ஸில் அவன் பேசிக்கலாம். ஹீ இஸ் இன்க்ளூடடு. அப்படி போடு. ரெண்டு பேரில் ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலே போதும். புரியுதானே சொல்கிறது? ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான் ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னா இவன் நல்லவனாக இருக்கான்ல. கடவுள்கிட்டருந்து வரதை சொல்லலை, இவன்கிட்டருந்து வரதை சொல்கிறேன். ஒருத்தனுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னா ரெண்டு பேரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலே போதும். இன்னொருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் இவன் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஏன்னா இவன் தான் நல்லவன் இல்லை. கைத்து அப்படி என்றால் கெட்டவனாக இருக்கலாமா? நீ இப்படியே கேட்டுக்கிட்டே இரு, நான் அந்த ரூட்டில் வரவே மாட்டேன். நீங்கள் தேவன் இருக்கிறீர்கள், உங்கள் இருவரில் ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இருவரும் நல்லவராக இருந்தால் நல்லது. நல்லவராக இருக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு இருவரில் ஒருவர் நல்லவராக இருந்தால் போதும். அப்படியே கையை தட்டி எந்திரிச்சு அல்லையிலேயே சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஏசு கையத்தட்டாமே ஒரே ஒரு ஆசிரியர் தான் எந்திரிக்கிறாரு. ஆமாம், உங்கள் மாணவர்கள்லாம் என்னையிலேருந்து உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம எப்படி திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கோம்? நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்கன்றனால இல்லை, நம்மளில் ஒருத்தர் நல்லவர், அதனால வி ஆர் இன்க்ளூடட். ஒரே ஒரு ஹீலிங் மினிஸ்டர் இங்கே இருந்தார்னா அவருக்கு தேவனுக்கு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்தா 300 வியாதியஸ்தர்கள் உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த 300 பேருக்கும் வரம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஒருவரு கொடுத்த வரத்தில் 300 பேரையும் சுகமாக்க தேவனால் முடியும். வரம் எப்படி எல்லாருடைய இதை சேர்த்து இன்க்ளூடடோ ஐஸ்வர்யமா அப்படித்தான். கையை தட்டுங்க. ஆமென். சோ இன் கிறைஸ்ட் வி ஆல் ஆர் இன்க்ளூடட். நம்ம எல்லோருக்கும் தேவையானது அவர் ஒருவரே சம்பாதித்தார். ஆகையால் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பைபிள் சேஸ் யூ ஆல்சோ வேர் இன்க்ளூடட். நாம் எல்லோரும் அவருக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். இன் எவ்ரி சக்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஐ எம் ஆல்சோ இன்க்ளூடட். யூ ஆர் ஆல்சோ included. I have to be considered as a 100% successful man. என்னை பரலோகம் 100% வெற்றி பெற்ற ஒருவனாகத்தான் என்னை கணிக்க வேண்டும், என்னை மதிக்க முடியும். அதை தாண்டி என்னை வேறு விதமாக மதிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு பெற்ற 100% வெற்றியிலும் நான் இருக்கிறேன். I am also included. கை தட்டுங்க அவருக்கு. என்னை பரலோகம் 50% நீதிமானை பார்க்க முடியாது,
பரலோகமே 50% வெற்றி பெற்றவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு 50% வெற்றி அடையவில்லை, அவர் 100% வெற்றி அடைந்திருக்கிறபடியினால் பரலோகம் என்னை 100% வெற்றி பெற்றவனாய்த்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வெற்றியிலும் I am included. கைத்தடிக்கொண்டவருக்கு ஆமென். வாட் இஸ் டுடேஸ் மெசேஜ்? சத்தமா சொல்லுங்க, I am included. Come on everyone, say I am included. What's today's message? I am included.